ஹாய் வணக்கம், நான் உங்க வலசவாத்தியார். என் மருமகனோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷர் நியாயத்துக்காக நின்று அநியாயத்தை தட்டி கேட்டதுனால தலை வெட்டுண்டு கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்பட்ட சமயத்தினால, அவர் கொல்லப்பட்ட நேரத்துல அவருடைய ரத்தம் இந்த பூமியில பட்டதுனால அந்த ஏரியா ஃபுல்லாவே மண் சிகப்பு கலர்ல மாறிடுச்சுங்க, செம்மண் பூமியா மாறிடுச்சு. அவர் யாரு, என்ன அப்படி அநியாயத்தை தட்டி கேட்டாரு, எதுக்காக கொன்னாங்க, எப்படி அந்த இடம் செம்மண்ணா மாறிச்சு, இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, ஏதாவது அற்புதங்கள் நடக்குதா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நேரடியா அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? நம்முடைய ராமநாதபுரம் டு நாகப்பட்டினம் போகக்கூடிய ஈசிஆரில் கரெக்டாக எஸ்பி பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மேற்கு பக்கமாக ஒரு 6 கிலோமீட்டரில் தான் இந்த ஓரியூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு இப்போ நம்ம போகிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மண் வெள்ளை நிறத்துலேயோ இல்லை கருப்பு நிறத்துலேயோ இருக்குது. அந்த ஊரில் மட்டும் சிகப்பு நிறமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ஒருத்தருடைய வரலாறு பார்க்குறோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் இந்த பிரிட்டோ அப்படிங்கிறவர் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் பிறக்கிறாரு. அங்கே அவங்க குடும்பத்தில் 4வதாக அவர் பிறக்கிறார். சின்ன வயசில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த சமயத்தில் சேசு சபை குருக்கள் போடக்கூடிய அந்த ஆடையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நேர்ந்துக்கிட்டதுனால என்ன செய்கிறாங்க, இவருக்கு உடம்பு சரியான உடனே அந்த ஆடையை போட்டு விடுறாங்க. எல்லாரும் நக்கல் நையாண்டி பண்ணினாலும் அவர் அதையே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் சபேரியாரை பார்த்து, நான் இந்த சபைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மிஷினரி சபைக்கு உள்ளே வந்து என்ன செய்கிறாரு, சேர்றாரு. சேர்ந்து என்னை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் என்னை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு பணி செய்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் வரக்கூடிய விஷயங்களை இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த வரலாறு எல்லாமே அதிலே இருக்குது. அவருங்க வந்து பணி செஞ்ச சமயத்தில் தடியத்தேவர் அப்படிங்கிறவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவரை சரி பண்ணுறாரு. அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவ விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னமே சேதுபதி மன்னர் வந்து இவர் இங்கே ராமநாதபுரத்தில் வந்து இந்த மாதிரி மதமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு அவரை ஏற்கனவே எச்சரித்ததுனால அதுக்கு பயந்துட்டு அவர் மதமாற்றம் செய்யாமல் இருக்கிறாரு. ஆனால் தடியத்தேவர் அதில் உறுதியாக இருந்ததுனால மதமாற்றம் செய்கிறார். அப்படி மதமாற்றம் செய்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தடியத்தேவருக்கு மனைவிகள் நிறைய இருக்கிறாங்க, எல்லா மனைவியையும் விட்டுட்டு முதல் மனைவியோட மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தடியத்தேவரும் தனக்கு இருந்த மற்ற மனைவிகள் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு முதல் மனைவியோட மட்டுமே இருக்கிறார். அதில் ஒருத்தங்க தான் கடலாயி அப்படிங்கிறவங்க, அவருடைய மனைவிகளில் ஒருத்தங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, சரியா போய் அவங்க அதை அந்த தன்னுடைய மாமாட்ட போய் சேதுபதி மன்னர்கிட்ட அதை முறையிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஓலை அனுப்பி இவரையும் அனுப்பி உதயத்தேவர் அப்படிங்கிறவர்கிட்ட அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இவரை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் உதயத்தேவருக்கும் வாதம் இந்த மாதிரியான நோய்கள் இருந்ததுனால அதை குணப்படுத்தினா உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மந்திரம்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் கூட கொஞ்சம் கோபம் அடைஞ்சு என்ன செய்கிறாங்க, அவரை வந்து கட்டி இழுத்துட்டு போய் ஒரு மேட்டான இடத்துல கொண்டு, கழுமரம் இருக்குது,
அதில் அதுக்கு முன்னாடி வச்சு அவரை தலையை வெட்டி கொள்ளணும்னு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போன நேரத்துலேயும் அவர் என்ன செய்கிறாரு, வேத சாட்சியாக மறிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கே சரி அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னுடைய உயிரை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அவருடைய தலை வந்து துண்டிக்கப்படுது. அந்த ரத்தம் பட்டதுலேருந்து அந்த சுற்றுப்புறம் எல்லாமே மண் சிவந்த மண்ணாக ஆயிடுச்சு. அதனால தான் இப்போவும் அதை வந்து செம்மண் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க, செம்மண் புனிதர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. வந்து தங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிச்சுட்டு இங்க பாருங்க இத மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, மண் எடுத்து முடிஞ்சு போட்டிருக்காங்க, தொட்டில் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. தங்களுடைய வேண்டுதல் கிடைக்கணும், தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து எல்லா இடத்துல இருந்துமே இங்க வந்து வேண்டி தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே இப்படி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பொதுவா பாக்குற இடங்கள்ல நம்ம அந்த தமிழ் கலாச்சாரத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய முறைகள்ல இது ஒன்னா நான் பாக்குறேன். இந்த வேண்டுதலுக்கு நல்ல பலன் இருக்கிறதாகவும் எல்லாருமே சொல்றாங்க. இப்போதும் அவருடைய உடல் பாகத்தில் உள்ள எலும்பு துண்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவரை கழுமரத்தில் ஏற்றின அந்த கழுமரத்துடைய ஒரு பகுதியும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து அந்த மண் எடுத்து அதை பூசிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அவர்கிட்ட பிரிட்டோ, அதாவது ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர் அவர்கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் வந்து தன்னுடைய வேண்டுதல்களை இங்கே நிறைவேற்றிட்டு போகிறாங்க. ஒரு முக்கியமான இடம், அது ஒரு புனிதமான இடத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்துக்கிறோம். செம்மன் புனிதர் அருளானந்தருடைய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்க ECRல வேளாங்கண்ணி போறவங்க இங்க வந்துட்டு போறாங்க. இதுவரைக்கும் இந்த தகவல் தெரியாதவங்க இனிமே வந்து புனிதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க, குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்.